ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலட்டா இன்ஃபோ தமிழ். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிற பழங்கள் இருக்குது, ஆனால் அந்த பழங்களை சாப்பிட்டா பயங்கரமான விஷயத்தோடு நம்ம இறந்து போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம நல்லதுன்னு நினச்சி பார்க்க சூப்பராக இருக்குது, ஸ்வீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிற நிறைய விஷயத்தன்மை வாய்ந்த பழங்கள் பற்றியும் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரியான பழங்களை தயவு செஞ்சு சாப்பிட்றாதீங்க. இன்னைக்கான வீடியோட கொஸ்டின் அப்படின்னா, குற்றாலத்தில் மட்டுமே கிடைக்கிற லிச்சி அப்படிங்கிற பழத்தை நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்க்கறதுக்கு சீ உறிச்சின் மாதிரியே இருக்குல்ல, இந்த பழத்தோட பேர் ரம்பூட்டான். நம்ம சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் குற்றாலத்தில் லிச்சி அப்படிங்கிற ஒரு ஃப்ரூட் கிடைக்கும். அந்த ஃப்ரூட்டும் பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட இந்த ரம்பூட்டான் மாதிரி தான் இருக்கும், ஆனால் ரெண்டுமே வேறு வேறு ஃப்ரூட்ஸுங்க. இந்த பழங்கள்லாம் மலேசியா, இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் இந்த நாடுகளில் அதிகமாக கிடைக்கும். கோல்ஃப் பால் சைஸில் இருக்கிற இந்த பழம் பார்க்குறதுக்கு நல்ல பியூரான ஹெவி ரெட் கலர்லையும் க்ரீன் கலர் ஷெல்லோடையும் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணோன்னா உள்ள அழகாக ஒயிட் கலரில் ஒரு பல்பி மாதிரி இருக்கும், அதுக்கு நடுவில் ஒரு விதை இருக்குங்க. இந்த ரம்பூட்டான் பழத்தோட ஒயிட் கலர் பல்பி இருக்கு இல்லையா, இதை நம்ம சாப்பிட்டோன்னா அதிகமான நியூட்ரிஷன் கிடைக்குமாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த பழங்களை அதிகமாக உணவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வெயிட் லாஸும் சீக்கிரமா நடக்குமா. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு டைஜஷனுக்கும் இந்த பழம் உதவி செய்யுது. ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அதுக்கும் ஒரு நல்ல மருந்தாக இருக்குது. 100 கிராம் இந்த ஒயிட் பல்பியை நம்ம சாப்பிட்டோன்னா நம்மளுடைய உடம்புக்கு 1.3 to 2 grams வரைக்கும் ஃபைபர் கிடைக்குமாங்க. விட்டமின் சி நியூட்ரிஷனும் காப்பர் நியூட்ரிஷனும் இந்த பழத்தில் அதிகமாக இருக்குது. ஆனால் தெரியாதனமாக இந்த பழத்துக்குள்ளே இருக்கிற விதையை சாப்பிட்டுட்டோன்னா நம்ம உயிருக்கே ஆபத்து ஏற்படுமா, ஏன்னா இந்த விதையில் அதிகமான பாய்சன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரம்பூட்டான் பழத்தை நீங்கள் நேரில் பார்த்துருக்கீங்களா அண்ட் இதை சாப்பிட்ருக்கீங்களா, இதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சாப்பிட்ருக்கேங்க. கிரேப்ஸ்லாம் சாப்பிட்டா அதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி டேஸ்ட்டு எனக்கு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு எப்படி இருந்தது? இப்போ நீங்கள் பார்க்க போகிறது கேஷ்யூஸ். கேஷ்யூஸ்ன்னு சொன்னாலே இது ஒரு நட்ஸ் தானே, எனக்கு தான் தெரியுமே அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் இந்த நட்ஸ் எதில் வரும், எந்த இதில் விளையும் அப்படின்னு தெரியுமா? இது ஆப்பிள் மாதிரியே இருக்கிற ஒரு பழத்தில் வர ஒரு விதையாங்க. இந்த விதை அந்த பழத்துக்கு வெளியில் தான் இருக்குமா. மற்ற பழங்கள்லாம் எப்போவுமே விதைகள் உள்ளதானே இருக்கும், ஆனால் இந்த முந்திரி மட்டும் வெளியே இருக்குமா. அதனால தான் நம்ம ஏதாவது அவசரப்பட்டு செய்கிறோம் அப்படின்னா ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, முந்திரி கொட்டை மாதிரி முந்தாத அப்படின்ட்டு. கேஷ்யூஸ் சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் இந்த மரத்தில் இந்த பழத்தில் இருக்கிற இந்த விதை கேஷ்யூஸை அப்படியே ராவாக எடுத்து சாப்பிட்டோன்னா அது பயங்கர டாக்ஸிக்காக இருக்குமா, நம்ம உயிருக்கே ஆபத்து ஏற்படுமாங்க. அதனால இந்த கேஷ்யூஸை நல்லா வறுப்பாங்களாம். தீல வறுத்ததுக்கு அப்புறமா தான் பேக் பண்ணி நமக்கு கடைகளுக்கே விற்பனை செய்வாங்களாம். அந்த கேஷ்யூஸை தான் நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். ரா கேஷ்யூஸை யாருமே சாப்பிட்றதில்ல. இந்த மாதிரி கேஷ்யூ நட்ஸை அதிகமாக பிரேசிலில் தான் விளைவிக்கிறாங்க. இந்த கேஷ்யூ நட்ஸை வச்சு சுக்குரு காஜு அப்படிங்கிற ஜூஸ் தயார் பண்ணுறாங்களாம். பிரேசில் மட்டும் இல்லாமல் நைஜீரியா, இந்தியா, சவுத் ஈஸ்ட் ஏஷியாலையும் இந்த மாதிரியான கேஷ்யூ மரங்கள் அதிகமாக காணப்படுமாங்க. யாரெல்லாம் இந்த கேஷ்யூ மரங்களை பார்த்துருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கேரளாவுக்கு ஒரு டைம் போயிருக்கும்போது அங்கே இந்த கேஷ்யூ மரத்தை பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. இந்த கேஷ்யூஸ் மட்டும் சாப்பிட்றது இல்லாமல் அதுக்கு மேலே இருக்கிற பழத்தையுமே நம்ம சாப்பிட்லாம், ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்குமா. பார்க்கவே அட்ராக்டிவான கலரில் இருக்கிற இந்த ஃப்ரூட்டோட நேம் என்னென்னா யூரோப்பியன் ஸ்பிண்டல் ஃப்ரூட் அப்படின்னு சொல்கிறாங்க. யூரோப்பில் தான் அதிகமாக இந்த பழங்கள் விளையுமா. இலையுதிர் காலங்களில் தான் இந்த மரத்தில் பழங்களே வருமாங்க. ஆரஞ்சு கலரில் சீடு இருக்கும், அந்த சீடை சுற்றி ரொம்பவும் அழகான பிங்க் ரெட் கலரில் ஃப்ரூட் இருக்குமாங்க. இந்த ஃப்ரூட் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும், ஆனால் இந்த ஃப்ரூட்டில் அதிகமான டாக்ஸிக் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃப்ரூட்டை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ஹாலுசினேஷன் ஆகுமா, அதாவது மயக்க நிலைக்கு நம்ம சில நேரம் போயிடுவோமா. அது மட்டும் இல்லாமல் அதிகமான வாமிட்டிங் சென்சேஷன் இருக்குமா, ஒரு மாதிரியான மந்த தன்மையிலேயே நம்ம இருப்போமா. அதிகமான பாய்சன் ஆயிடுச்சு அப்படின்னா கிட்னி ஃபெயிலியர், லிவர் டேமேஜ் கூட ஆகுமா, இவென்ச்சுவலி நம்ம இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பழத்தை அதிகமாக சாப்பிட்டுட்டு பாதிக்கப்படுறது யார் அப்படின்னா சின்ன குழந்தைங்க தானா, ஏன்னா இந்த மரத்தில் இருக்கிற பழங்கள் பார்க்குறதுக்கே அட்ராக்டிவாக இருக்கிறதுனால சின்ன குழந்தைங்க இது ஏதோ பழம் அப்படின்னு நினச்சிட்டு எடுத்து சாப்பிட்ருவாங்களாம். அதனால அந்த குழந்தைங்களுக்கு வாந்தி, பேதி, மயக்கம் இது எல்லாமே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பழத்தை அதிகமாக மெடிசின் ஃபீல்டில் ட்ரீட்மெண்ட்காக உபயோகப்படுத்துகிறாங்க. டைஜஷன் ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா இந்த பழத்து மூலமாக தயாரிக்கப்பட்ட மெடிசினை நம்ம கொஞ்சமான டோஸ் கொடுத்தாலே போதுமா, டைஜஷன் ஈஸியாக ஆகிடுமாங்க. ஆனால் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டால் தான் பாய்சன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க.
கார்ல போட்டு மிதிக்கிற இந்த பழத்தோட நேம் என்னன்னா ஸ்ட்ரைட் செயின் ஃப்ரூட். வெளியே இருந்து பாக்குறதுக்கு ஆரஞ்சு பழம் மாதிரி இருக்கும், ஆனா உள்ள பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒயிட் அண்ட் பிளாக் கலர்ல வித்தியாசமா இருக்குங்க. இந்தியாலையும் சவுத் ஏசியால இருக்கிற ஒரு சில இடங்கள்லயும் இந்த பழமரங்கள் காணப்படுது. இப்போ இந்த பழமரங்கள் நம்ம இந்தியால கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு வந்துகிட்டே இருக்குங்க. இந்த பழமரங்கள் யூரோப்ல அதிகமா காணப்படும். இந்த பழங்களை புபோனிக் பிளேக் அப்படிங்கிற நோய்க்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக யூஸ் பண்றாங்க. ஆனா இந்த பழத்தை நம்ம ராவா சாப்பிட்டோம் அப்படின்னா இதுல அதிகமான பாய்சன் இருக்கிறதுனால நம்ம இறந்து போறதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கும். இப்போ நீங்க பாக்குறது சப்பாடிலா. பாக்குறதுக்கு பெரிய சைஸ் சப்போட்டா பழம் மாதிரி இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க. இது சப்போட்டா பழத்துடைய ஃபேமிலியை சேர்ந்தது தாங்க. ஆனா இந்த ரகத்தோட பேர் என்னன்னா சப்பாடிலா. இந்த ரகம் எப்பவுமே பெரிய பெரிய பழங்களா தான் இருக்கும். இதுல இருக்கிற விதைகள் ரொம்பவும் குட்டியா இருக்குங்க. இந்த பழங்கள் சென்ட்ரல் அமெரிக்கா, கியூபா அண்ட் மெக்சிகோல இருக்கிற ஒரு சில இடங்கள்ல காணப்படுது. ஃப்ளோரிடால ட்ரிங்க்ஸ் அண்ட் டிசர்ட்ஸ்ல இந்த சப்பாடிலா பழங்களை அதிகமா சேர்த்துக்கிறாங்க. சப்பாடிலா பழங்கள்ல விட்டமின் B6, விட்டமின் C, ஃபைபர், நியூட்ரிஷன் இதெல்லாமே இருக்குங்க. இவ்வளோ பெரிய பழத்தில் விதைகள் சின்னதாக இருக்கிறதுனால சதைப்பகுதி இந்த பழத்தில் அதிகமாக இருக்கும். அதனால மில்க் ஷேக், ஸ்மூத்திஸ், ஐஸ்கிரீம் இதில் கூட இந்த பழங்களை அதிகமாக சேர்த்துக்கிறாங்க. இந்த பழங்களில் இருக்கிற சீட்ஸை கலெக்ட் பண்ணி அதிலிருந்து ஆயில் தயார் பண்ணுறாங்களாம். இந்த ஆயிலை குக் பண்ணுறதுக்கும் சோப் தயாரிக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாமா. இந்த சப்பாடிலா பழம் ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்குமாங்க. இந்த சப்பாடிலா பழம் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா, அப்படி இல்லைனா சப்போட்டா பழம் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்க. இப்போ நீங்க பாக்குறது யூபெரிஸ். உலகத்துல நிறைய நாடுகள்ல இந்த யூபெரி பழங்கள் ரொம்பவும் பாப்புலரா இருக்குங்க. பாக்குறதுக்கு குட்டி சைஸ்ல இருக்கிற பிளம்ஸ் பழம் மாதிரி இருக்கும். ஆனா இதுல இருக்கிற சீட்ஸ் ரொம்ப ரொம்ப பாய்சனஸ் ஆங்க. இந்த சீட்ஸை ட்ரக்ஸ்ல யூஸ் பண்றாங்களாம். அது மட்டும் இல்லாம ட்ரீட்மெண்ட்டுக்கு, அதாவது பிரீஸ்ட் கேன்சர்லாம் இருந்ததுன்னா அதுக்கும் ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்றாங்களாங்க. இந்த பழங்களை பறவைகள்லாம் சாப்பிடும்போது ரொம்பவே அழகா இதுல இருக்கிற சீட்ஸை அப்படியே ஒதுக்கிட்டு இந்த பழங்களை மட்டும் கொத்தி சாப்பிடுமா பாருங்களேன். பறவைகளுக்கு கூட இந்த அறிவு இருக்கு. இந்த பழத்தில் இருக்கிற விதையை சாப்பிட்டா பாய்சனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பழம் பார்க்குறதுக்கு அட்ராக்டிவான கலரில் செரி பழம் மாதிரியே இருக்குல்ல, ஆனால் இந்த பழத்துடைய சீடோடு சேர்த்து சாப்பிட்டுட்டோம் அவ்வளோதான், நம்ம உயிரே போயிடுமா. இப்போ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு, அதாங்க உங்கள் கமெண்ட்ஸ்க்கெலாம் ரிப்ளை பண்ண போகிறோம். வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். நீங்கள் தனியாக இருக்கும்போது உங்கள் பக்கத்தில் ஏதாவது ஒரு உருவம் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கு தியாஸ் கேலரி அப்படிங்கிற சில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆமாக்கா நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், நான் நைட்டு பாத்ரூம் யூஸ் பண்ணும்போது வெளியே சவுண்ட்ஸ் கேட்குமா, ஆனால் வெளியே யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஒன்று சொல்லட்டா, யார்ட்டையுமே சொல்லாதீங்க. சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் தனியாக ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதுக்கு நான் போகும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். அந்த டைம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அப்படி போடு போடு அந்த பாட்டு படிச்சுட்டே தான் போவேன். இப்போ வரைக்கும் அப்படி தான் பண்ணிட்டுருக்கேன். கொஞ்சம் சின்ன பிள்ளைத்தனமாக இருந்தாலும் அதுதான் உண்மை. ஸோ உங்களுக்கும் தனியாக ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும்போது பயமாக இருந்ததுன்னா உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஏதாவது பாடுங்க, பயமே போயிடும். ஸ்ரீ தென்றல் அப்படிங்கிற சிலம் தான் இந்த அழகான டிராயிங் வரைஞ்சிருக்காங்க. ரொம்பவே அழகாக வரைஞ்சிருக்காங்கல்ல. இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோ இடம்பெறணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு நாளும் காலையில் 11 மணிக்கு நான் அப்லோட் பண்ணுற வீடியோவில் சில கேள்விகள் கேட்டிருப்பேன். அந்த கேள்விக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போயிட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.